ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 258 வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் சாப்டரில் நம்ம யூஜி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுக்குனா டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவராலாக இந்த சாப்டரில் நடந்த பல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிப்பா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கே நரட்டரோட எக்ஸ்பிளேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம கோஜோ எப்படி ரெண்டு பிளாக் ஃப்ளாஷஸை யூஸ் பண்ணி அவர் ஒரு ஸ்பெஷல் ஆர்சிட்டியை வந்து கெயின் பண்ணார், அதே மாதிரி இங்கே சுக்குனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் ஃப்ளாஷஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஆர்சிட்டி கிடச்சிருக்க வேண்டியது. ஆனால் ப்ரீவியஸ் சாப்டரில் யூஜி அவரோட 7 பிளாக் ஃப்ளாஷஸை அடித்து அவரை ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், லாஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி வந்து 7 பிளாக் ஃப்ளாஷஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, 8 இல்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான். அதனால் இதில் நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். 7 பிளாக் ஃப்ளாஷஸ் வந்து தொடர்ந்து நம்ம யூஜி சுக்குனாவை போட்டு புரட்டி எடுத்திருக்காரு. அதுவும் விடாம தொடர்ச்சி அடிச்சாருன்ற காரணத்தால அந்த ஆர்சிடி அவுட்புட் அவரால் ரீகெயின் பண்ண முடியல. இதை தாண்டி நம்ம யூஜி பர்டிகுலரா சுக்குனா அண்ட் நம்ம மெகிமிஸ் இவங்களுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு ரெல்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து அடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட சோல் ரெம்லயும். ஆனா இப்போ சுக்குனா இன்ஸ்டன்டா அவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஆன மேல்வலன் ஸ்ட்ரெயினா போட்டாரு. இதை பார்த்து நரேட்டர் சொல்றாரு, த கிங்ஸ் டொமைன் ஹாஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. இங்க சுக்குனா போட்டிருக்கக்கூடிய டொமைனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இங்க நரேட்டர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, சுக்குனா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மால்வலன் ஸ்ட்ரெயினுக்கான ஒரு ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லப்படுது. ரெப்ளிகேட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவல் டொமைன் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு டொமைனை இங்க வந்து இவர் கிரியேட் பண்ணிருக்காரு. லைக் ஒரு டூப்ளிகேட் மாடல் மாதிரி. அதுக்கான பவர், ரேஞ்ச் இது எல்லாமே இப்போ வந்து கம்மி தான். ஆக்சுவல் மால்வலன் ஸ்ட்ரெயின்ல அதுக்கான ரெப்ளிகேட்டை இங்க வந்து சுக்குனா யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டில் இது மூலமா நமக்கு தெரிய வருது இன்னும் முழு சக்தி அவருக்கு கிடைக்கல அப்படின்றது. அங்க கட் பண்ண ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க ஹக்காரி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆர்சிடியை வந்து யூஸ் பண்றதுக்கு அதிகமா கத்துக்கணும், ஏன்னா அந்த டொமைனை எடுத்து சண்டை போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க சோசோ என்ன சொல்றாருன்னா, அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல, நானும் யூஜி அதை மேனேஜ் பண்ணிக்குவோம், நாங்க அந்த ஆர்சிடி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா யூஜி எப்படி என்னால பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இங்க சோசோ என்ன கேக்குறாருன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி ஆர்சிடி யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ரீஜெனரேஷனை வந்து நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாரு. இந்த கேள்விக்கு ஹக்காரி யூட்டாவும் எந்த பதில் சொல்ல, பட் ஷோக்கோ என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கர்ஸ்ட் எனர்ஜியை வந்து பிளட்டா மேனிபுலேட் பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷோக்கோவும் இருக்காங்க. ஸ்டில் அவங்க இறந்து போன பாடிஸை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு இன்னும் தெரிய வரல. பட் ஏதோ ஒரு பயங்கரமான பங்கமான பிளான் போயிருக்கு. எல்லா பிளான் படி தான் இப்போ இந்த பேட்டில் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்க. இதுக்கு ஹக்காரி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் வந்து ஆட்டோமேட்டிக், அதுவாகவே ரீஜென்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. சோசோ என்ன சொல்றாருன்னா, என்னோட பாடி அதுக்கு அலோ பண்ணும், கர்ஸ் டெக்னிக்கை பிளட் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்னோட பாடி அதுக்கு வந்து ஒத்து வந்துருச்சு. ஆனால் யூஜி நீ அதை செய்யணும்னா உன்னோட ரிமைனிங் பிரதர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும், அப்போ வேணா நீ என்னோட கர்ஸ் எனர்ஜிக்கு ஈக்குவலாக ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை நீ கொண்டு வந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சோசோ இங்கே யூஜிட்ட சொல்கிறாரு. இங்கே சோசோ என்ன சொல்கிறாருன்னா, பாடி ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து ஆர்சிடியை யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே யூஜிக்கு ஒன்றும் புரியல, பாடி ஸ்வாப்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கும் போது இங்கே யூஜி ரிவீல் பண்ணுறாரு. அவரோட கர்ஸ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா டெலபோர்டேஷன் மட்டும் இல்லை, இவரால் ஒரு சோலை இன்னொரு பாடிக்கும் இன்னொரு சோலை இன்னொரு பாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணவும் முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் கர்ஸ் டெக்னிக்கும் நம்ம யூஜி கிட்ட இருக்கு. ஸோ அங்கே கட் பண்ண இங்கே குசகாபே என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து மறந்துடக்கூடாது, சுக்குனா யூஜியோட பாடியை யூஸ் பண்ணியிருக்கான், அவனோட கர்ஸ் டெக்னிக் இந்த பாடி மூலமாக யூஸ் பண்ணியிருக்கான். அப்படி பார்க்கும்போது இங்கே யூஜியோட பாடி வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேட் பாடியாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே குசகாபே சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சோல் ஸ்வாப்பிங் ட்ரைனிங் மூலமாக குசகாபே ஃபஸ்ட்டு அவரோட அந்த சோலை ஸ்வாப் பண்ணி யூஜியோட பாடியில் யூஜியோட சோலில் ஃபஸ்ட்டு பேசிக்கான கர்ஸ் மேனுப்புலேஷன் சிம்பிள் டொமைனை வந்து யூஜி பாடிக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே யூஜி என்ன கேட்டுக்கிறாருன்னா, சட்டப்புட்டுன்னு பண்ண வேண்டியதாக பண்ணி முடிச்சுட்டு வாங்க, ஏன்னா என்னால் ஒரு மாதத்துக்கு 2 தடவை தான் என்னால் சோல் ஸ்வாப்பிங்கே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டையும் அவர் சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் குசகாபே யூஜியோட பாடியில் இந்த ஒரு கர்ஸ் டெக்னிக் சிம்பிள் டொமைன் இது மாதிரி நான் பல விஷயங்களை சொல்லி அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. கட் பண்ண இப்போ கரண்ட் பேட்டில் என்ன நடந்துக்கிட்டுன்னு காட்டுறாங்க. யூஜி அவரோட நியூ ஷேடோ ஸ்டைல் சிம்பிள் டொமைனை வந்து சுக்குனாவோட டொமைனுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறாரு. இங்கே யூஜி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு, சுக்குனாவோட டொமைன் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, இதில் எனக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதன் மூலமாக நான் சுக்குனாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை யூஜி நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே நரேட்டர் என்ன ரிவீல் பண்ணுறாருன்னா, சுக்குனாவால் இந்த ஒரு டொமைனாக ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, இதை தாண்டி சுக்குனாவால் மாக்கியும் கேட்ச் பண்ண முடியாது, பிகாஸ் கர்ஸ் எனர்ஜி இல்லாத யாராலையும் இந்த டொமைனில் அவரால் பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சுக்குனாவோட இந்த மேல்வலன் ஸ்ட்ரெயின் ஒரு 99 செகண்டுக்கு அப்புறம்
முடிஞ்சிடும். அதனால அது முடிகிற வரையும் இந்த ஸ்லாஷஸ்லேருந்து எப்படியா நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி யூஜி, மாக்கி, ஈனோ, சோசோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சோசோ யூஜியை பார்த்து தம்பி எப்படியா பார்த்து தப்பிச்சர் அப்படின்ற மாதிரி அவரோட தம்பிக்கான அந்த ஒரு பாசத்தை அந்த இடத்துல காட்டுறாரு யூஜி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த இடத்துல யூஜி என்னதான் சிம்பிள் டொமைன்லாம் போட்டிருந்தாலுமே அதெல்லாத்தையும் உடச்சிட்டு வந்து சுக்குனாவோட டொமைன் ஸ்லாஷஸ் நம்ம யூஜியோட லெஃப்ட் சைட் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வீசிடுது. இந்த நேரத்தில் யூஜி வந்து அந்த ஸ்லாஷஸ்லாம் நின்றுச்சு, அதாவது டொமைன் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி தன்னோட கால் என்னதான் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம மறுபடியும் சுக்குனாவை அட்டாக் பண்ணுறதுக்காக யூஜி வந்து முன்னேறாரு. இங்கே உடனடியாக சுக்குனா வந்து ஃப்ளேம்ஸை கொண்டு வராரு. இதோட இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்த வாரம் பிரேக் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. சுக்குனா மறுபடியும் கொஞ்சம் பவர்ஸை வந்து ரீகெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு மறுபடியும். நான் ஆல்ரெடி நேற்று பேசி இந்த தியரி வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் 20 fingers வந்து அடையிறதுக்கு முன்னாடியே அவரோட சுப்பீரியர் ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னேன். இங்கே அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொருத்தையும் டாமினேட் பண்ணுறான். இப்போ நீ மேலே இருந்தானா அடுத்து நான் கீழே வருவேன், நீ கீழே வந்தானா நான் மேலே வருவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்னேக் லேடர் விளையாண்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்னதான் இந்த ஒரு சாப்டரில் வந்து யூஜி கால் இழந்திருந்தாலும் கண்டிப்பாக அதை ரீகெயின் பண்ணிடுவார். இதை தாண்டி அவர் இன்னும் டயர்ட் ஆகலை. அதை வந்து சுக்குனா அட்டாக்ஸ் எல்லாம் வந்து அவர் பொருட்டாவே மதிக்காமல் ஸ்டில்லும் இன்னும் ஒரு அவர் வந்து ஒரு ரேம்பேஜ்லேயே தான் இருக்கார். அப்படி பார்க்கும்போது கம்மிங் சாப்டர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதை தாண்டி இதில் முக்கியமான விஷயம், யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டொமைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கம்மிங் சாப்டரில் அவர் டொமைன் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் சாப்டருக்காக. அடுத்த வாரம் பிரேக்குன்ற காரணத்தினால அதுக்கு அடுத்த வாரம் தான் சாப்டர் வரும். ஸோ யாரெல்லாம் நெக்ஸ்ட் சாப்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹைப்டா இருக்கீங்க, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது. ஒரு டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.